இன்றைய ஆன்மீக தகவலில் பத்தாம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நிலையான உத்தியோகம் அமையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கான உத்தியோகத்தை தேடி நிறைய முறை முயற்சி பண்ணுவாங்க, மாத கணக்கில் வருஷ கணக்கில் முயற்சி இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் நல் உத்தியோகம் அமையாது. அப்படியே ஏதாவது ஒரு வேலைக்கு, அதாவது ஆண்கள் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச உத்தியோகத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்து அந்த உத்தியோகத்தை வந்து சேர்ந்துகிட்டாலும் அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உத்தியோகத்தை செய்ய முடியாது. அப்படியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி அந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானமோ நல்ல பெயரோ கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி இருந்தாலும் எவ்வளவோ அதாவது உழைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் முயற்சியே இல்லாத திறமையே இல்லாத மற்றொருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். எப்பவுமே நினச்சிக்கங்க, தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காமல் இருந்தால் கூட நாம் தாங்கிக்கலாம், ஆனால் தகுதியே இல்லாத மற்றொருவருக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனசில் ஏதாவது ஒரு மூலையில் கொஞ்சம் ஆதங்கம் ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரியான ஆதங்கங்கள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான முயற்சி எடுத்து இருக்கிற உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குவாங்க. நல்ல பேர் வாங்கினதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்தில் இவருக்காக சம்பளம் அதாவது ஊதியம் அதிகரி அல்லது நல்ல பேர் வரும். அப்படி நல்ல பேர் வரும் பொழுது அந்த நல்ல பேருக்கான ஊதியம் உயர்வு கிடைக்கும் பொழுது இவர் அந்த உத்தியோகத்தில் நிலைச்சு நிற்க முடியாமல் தேவையில்லாமல் அந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, வெண்ண திரண்டு வரும் பொழுது தாலி உடஞ்ச மாதிரி தேவையில்லாத ஒரு தாறுமாறான குதர்க்கமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விதி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.